இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் சி. இந்த பூமியில் வாழ்கிற 94% உயிரினங்கள் கடல் வாழ் உயிரினங்கள் தானாம். அதிலும் மூன்றில் ஒரு பங்கு உயிரினங்கள் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. மீதமுள்ள இன்னும் 2% உயிரினங்களை நம்ம பார்த்ததே இல்லையாம். கடல்ல வாழுற உயிரினங்கள் மட்டுமல்லாமல் கடலில் உருவாகும் ஓசைகளும் அதிசயமாக தான் இருக்கு. கடல்ல உருவாகும் சத்தத்திலேயே அதிக ஒலி கொண்டது ப்ளூப் என்ற சத்தம். இதை 1997 ஹைட்ரோஃபோன் மூலமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கடலுக்குள்ள அருவி இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், கிரீன்லாண்டுக்கும் ஐஸ்லாண்டுக்கும் நடுவே இருக்கிற கடல் பகுதியில் உள்பக்கமாக கொட்டுற மாதிரி ஒரு அருவி இருக்காம். இதான் உலகிலேயே மிகப்பெரிய அருவி. இது 11,500 உயரத்திலிருந்து விழுதாம். கடலுக்கு அடியில் மலையும் இருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய மலைத்தொடர் கடலுக்கு அடியில் தான் இருக்காம். இது அட்லாண்டிக் கடலோட சென்டரில் ஸ்டார்ட் ஆகி இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் கடலில் முடியலாம். இதோட நீளம் 35,000 km. 1 மில்லிமீட்டர் கடல் நீரில் 1 மில்லியன் பாக்டீரியாக்களும் 10 மில்லியன் வைரஸ்களும் இருக்காம். கடலுக்குள்ள, அதாவது கடலுக்கு அடியில் இருக்கிற செடிகள் உணவு தயாரிக்கிற ப்ராசஸை கீமோசிந்தசிஸ்னு சொல்கிறாங்க. இதற்கு சூரிய ஒளி தேவையில்லை. ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 14 பில்லியன் பவுண்ட் அளவு குப்பைகள் கடல்ல கொட்டப்படுது. இதுல பெரும்பாலானவை பிளாஸ்டிக் தானாம். கடலுக்கடியில எரிமலைகள் கூட இருக்காம். இந்த உலகத்துல இருக்கிற 75% எரிமலைகள் கடலுக்கடியில தான் இருக்காம். இவை பசிபிக் கடல் பகுதியில இருக்காம். அமெரிக்க இராணுவம் 1944 to 1970 64 மில்லியன் பவுண்ட் அளவு வாயுவையும் கிட்டத்தட்ட 400,000 கெமிக்கல் குண்டுகளையும் 50 டன் ரேடியோ ஆக்டிவ் கழிவுகளையும் கடல்ல கொட்டியிருக்காம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.